நம்ம முதலமைச்சர் மாதிரி ஜோசியெல்லாம் சொல்ல மாட்டேன்ப்பான், ஜோசியெல்லாம் சொல்ல தெரியாது, தெரியுதுங்களா? எங்கள் ஆட்சியை பற்றின சோசன் அவர் நிச்சயமாக அவருங்க பயந்து திமுகவுக்கு நேற்றுலேருந்து இன்னும் ஏற்கனவே தூங்காமல் இருந்தாங்க எல்லா அமைச்சர்களும், எல்லா நிர்வாகம் தூங்காமல் இருந்தாங்க. மேற்கொண்டு பதட்டம் வேற வந்துருக்கும், ப்ரெஷர் ஏறி இருக்குன்னு நான் நினைக்கிறேன், ப்ரெஷர் ரத்த அழுத்தம் கூடி போயிருக்குன்னு நினைக்கிறேன். எப்போ அமலாக்கத்துறை எடுத்து விசாரிக்கலான்னு சொன்னாங்களோ அப்போவே கிளி ஏற்பட்டு போச்சு திமுகவுக்கு. ஆமாப்பா, இதான் எங்களுக்கு தெரியுது. ஆனால் அவர் வாய் திறந்த பிறகுதான் என்னன்னு நமக்கே தெரிய போகுது. கிருஷ்ணன் வாயை திறந்தா உலகமே தெரியுது. பாரு, கிருஷ்ணன் சொல்லுவாங்க இல்லையா, பாலகிருஷ்ணன் வெண்ணெயை திண்டாராம் மண்ணை திண்டாருன்னு சொல்லி அவங்க அம்மா வந்து யசோதை வந்து வாயை திறக்க சொன்னாங்க. வாயை திறந்தா உலகமே தெரியுது. அது மாதிரி நம்ம செந்தில் பாலாஜி தம்பி வாயை திறந்தா திமுக கூடவே தெரிஞ்சு போகுது. அந்த 30,000 கோடி மர்மமும் தெரிஞ்சிருமோ, தெரிஞ்சிடும் நினைக்கிறேன். எப்படியோ தெரியும். எது மாதிரியும் இல்லாமல் புது மாதிரியாக தகவல் தொழில்நுட்ப பிரிவு இன்றைக்கு முன்னேறிக்கிற இந்த காலத்தில் டிஜிட்டல் மயமாக இந்த மாநாடு அமைய இருக்கிறது. அந்த மாநாட்டில் எல்லா நிகழ்ச்சியும் இருக்கு. தேவாவுடைய இசை நிகழ்ச்சி இருக்குது, கிராமிய கலை நிகழ்ச்சி செந்தில் ராஜலட்சுமி நிகழ்ச்சி இருக்குது, நம்ம மதுரை மன்னன் முத்துவன் நகைச்சுவை பட்டிமன்றம் இருக்குது, கருத்தரங்கு இருக்குது, கவியரங்கு இருக்குது. இதற்கடுத்து கழகத்துடைய பொதுச் செயலாளர் எங்களுடைய தமிழ்நாட்டுடைய நம்பிக்கை நட்சத்திரம், 8 கோடி மக்களுடைய எதிர்பார்ப்பாக இருக்கக்கூடிய அண்ணன் எடப்பாடியாருடைய வீர உரை பேச இருக்கிறார், வேற உரை ஆற்ற இருக்கிறார். மாநாடுனா இப்படி தாப்பா இருக்கணும், என்னடா புதுமை, என்ன போறவங்கள என்ன கவனிப்பு, என்ன திருமணத்துக்கு போற மாதிரி, திருமணத்துக்கு போனா எப்படி உணவு சாப்பிட்டு தான் போகணும் அப்படின்னு சொல்ற மாதிரி, அந்த மாதிரி கவனிப்பு, அந்த மாதிரி விசேஷம், அந்த மாதிரி. இப்ப எடப்பாடி இப்படி எல்லாம் பேசுறாரு நான் நினைக்கவே இல்லைன்னு எல்லாரும் அவர் பேச்சை கேட்டுட்டு போகும்போது சொல்ற அளவுக்கு அந்த மாநாடு இருக்கணும். அதுதான் இப்ப எங்களுடைய நின்னம். இப்ப நாங்கள் ஆரம்பிச்சிட்டோம் மதுரையில், மக்கள் முழுமைக்கும் மக்களுக்கு இது இதுக்கடுத்து பாருங்கள், ஒவ்வொன்றா வரப்போகுது, ஒவ்வொன்றா ரிலீஸ் பண்ண போகிறோம். இப்போ படம் வந்து மெயின் படம் வரும் இல்லையா தியேட்டரில், இப்போ நம்ம ஜெயிலர் படம் எடுத்துக்கோங்க, சூப்பர் ஸ்டார் ஜெயிலர் படம் 10ஆம் தேதி வருது. அதுக்கு முதல்ல பார்த்தீங்கன்னா இப்போ பாடல் காட்சியை வெளியிட்டு அன்னைக்கு ஒரு நிகழ்ச்சினா, அது மாதிரி எங்கள் மெயின் திரைப்படம் 20ஆம் தேதி வரப்போகுது, மாநாடு 20ஆம் தேதி. அதற்கு ஒவ்வொரு நிகழ்ச்சியாக மதுரையில் புதுமையாக நாங்கள் என்னென்ன செய்யணுமோ மக்களை கவர்றதுக்கு, இந்த மக்கள்லாம் ஈர்க்கணும். எப்படி மற்றொரு சித்திரத்துலாவை தென்பகுதியில் நடத்தணும்,